वस्ते नमस्कार सेवन मटी चैनल व्यूअर्स का ना उंगल ओविय कन्ना इन्नी येन्ना पाक पोरना 2015 जूले 27 अन्रु इंदियाविन करुप मरेंदा दिनम
கலாம் ஐயர்கள் இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்கும்போது மனது கலக்கிறது. அவருடைய இறப்பு சான்றிதழ், அதாவது அவருடைய டெத் சர்டிபிகேட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில்லாங்கில் ஐஏஎம் நிகழ்ச்சியின் போது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது, உடனே அருகில் உள்ள பெதானி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அந்த மருத்துவமனை வழங்கிய இறப்பு சான்றிதழ் என்னன்னா, அப்துல் கலாம் 2015 ஜூலை 27 தேதி இரவு 7 மணிக்கு கொண்டு வரப்பட்டார். மிக மோசமான நிலையில் அனுமதிக்கப்பட்டார். துடிப்பு ஏதும் இல்லாமல் இருந்தார். ஐசியூ பிரிவில் சேர்க்கப்பட்டார். டாக்டர்கள் தீவிர முயற்சி செய்து பார்த்தனர். ஆனால் தீவிர மாரடைப்பு காரணமாக அவர் ஏற்கனவே உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இரவு 7:45 மணிக்கு அவர் இறந்ததாக அறிவிக்கப்பட்டது. கலாம் ஐயர்கள் எப்பொழுதும் எம்மதமும் சம்மதம் என்ற அடிப்படையில் தான் இருந்தார். கலாம் ஐயாருடைய சிறு வயது நண்பர்கள் ராமானந்த சாஸ்திரி, அரவிந்தர் மற்றும் சிவபிரகாசம், இவர்கள் மூவரும் இந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள். கலாம் ஐயா அவர்களுக்கு பிடித்த உணவு என்னன்னு கேட்டிங்கன்னா, தென்னிந்திய உணவுகள், அதிலும் குறிப்பாக இட்லி அவருக்கு ரொம்ப பிடித்த உணவு. கலாம் ஐயா அவர்கள் எளிமையின் உருவம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லலாங்க. கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தபோது ஒரு முறை பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடந்தது. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருந்தார். அப்போது அவர் மேடையில் அமர மறுத்து விட்டார். ஏனெனில் மற்றவர்களின் இருக்கையை விட அது சிறிது உயரமாக இருந்தது. இந்த சம்பவம் ஜனாதிபதியாக இருந்தாலும் அனைவரும் சமம் என்பதை உணர்த்தினார். பொதுவாக சுற்றுச்சுவரில், அதாவது காமோன் சுவரத்தில் உடைந்த கண்ணாடி துகள்களை பதிப்பாங்க. ஒரு முறை உடைந்த கண்ணாடி துகள்களை பதிப்பதற்கு அவர் எதிர்த்தார். அவர் எதற்காக எதிர்த்தார் அப்படின்னா, பறவைகள் வந்து அமர்ந்தால் அதற்கு காயம் ஏற்பட்டு விடும் என்பதற்காக இதை வேணாம்னு சொல்லிட்டார். அந்த அளவுக்கு இலகிய மனம் படைத்தவர் தான் இந்த அப்துல் கலாம் அவர்கள். அப்துல் கலாம் அவர்கள் ஒரு விஞ்ஞான விவசாயி. அந்த விவசாயி மாணவர்களிடமும் இளைஞர்களிடமும் கனவு என்ற விதையை தூவிட்டு சென்று விட்டார். விவசாயி உறங்கி போனாலும் அவர் தூவி சென்ற கனவு விதை ஒருபோதும் உறங்காது. அப்துல் கலாம் என்ற மனிதர் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்ததற்கே பெருமைப்பட வேண்டும். வாழ்க கலாம் புகழ், வளர்க இந்தியா, ஜெய்ஹிந்த். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை காணாது. அதாவது துன்பத்திற்கு துன்பம் கொடுக்க வேண்டும். அந்த கரை வேண், அந்த சக்தி வேண்டும்.